தலைப்புச் செய்திகள். உலகின் புகழ்மிக்க தலைவர்கள் பட்டியலில் பிரதமர் நரேந்திர மோடி தொடர்ந்து முதலிடம். அமெரிக்காவை சேர்ந்த மார்னிங் கன்சல்ட் அமைப்பின் கருத்து கணிப்பில் முடிவு. விறுவிறு படைகிறது குஜராத் சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரம். காங்கிரஸ் அரசியல் நிலையற்ற தன்மையை தோற்றுவித்ததாக பிஜேபி மூத்த தலைவர் அமித்ஷா குற்றச்சாட்டு. சரக்கு சேவை வரி இழப்பீடாக 17,000 கோடி ரூபாய் நிதியை விடுவித்தது மத்திய நிதியமைச்சகம். தமிழகத்திற்கு 1,200 கோடி ரூபாய் விடுவிப்பு. காசி தமிழ் சங்கமத்தில் தமிழக பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள். மகாகவி பாரதியாரின் அடையாளங்கள் காசியிலேயே உருப்பெற்றதாக தமிழிசை சவுந்தரராஜன் நெகிழ்ச்சி. சென்னையில் ஜவுளி நகரமும் விருதுநகரில் ஜவுளி பூங்காவும் அமைக்க நடவடிக்கை. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் வேல்ஸ் அணியை 2-0 என்ற கோல் கணக்கில் வென்றது ஈரான்.